ஹை கைஸ் வணக்கம். நம்ம செகண்ட் பார்ட் க்வெஸ்சன் பேப்பர் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். இன்னும் நீங்க பாக்கலன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் போயிட்டு 2 மார்க் க்வெஸ்சனையும் க்வெஸ்சனுக்கான ஆன்சரையும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, அடுத்த பேட்ச்ல நீங்க எக்ஸாம் எழுத போறீங்கன்னா கண்டிப்பா இந்த கேள்வி பதில் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னா, இது வரைக்கும் முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாம இதுக்கு மேல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த கேள்வி பதில் ஒரு உபயோகமா இருக்கும் அப்படின்றதுனால, நீங்க ஃப்ரீ கோர்ஸ்ல நீங்க படிச்சிருந்தாலும் நீங்க எக்ஸாம் எழுதும் போது அந்த எக்ஸாமுக்கான ஃபீஸை கட்டிட்டு தான் எழுதுறீங்க. அப்ப அதுல நீங்க 80% மேல மார்க் எடுக்கணும் இல்லையா, நீங்க 90% மேலயும் 100 எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கான விடையை தான் நான் இப்ப சொல்ல போறேன் பாருங்க. அதாவது 5 மார்க் ஆன்சரும் 10 மார்க் ஆன்சர் தான் இப்ப நம்ம கொடுக்க போறோம். க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஸ்கின் சீரம் எதற்காக உபயோகப்படுத்துகிறோம் விவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கின் சீரம் அப்படின்றது ஸ்கின்னுடைய மேல் லேயர்ல மட்டும் இல்லாம ஸ்கின்னுடைய உள் லேயர் வரைக்கும் உள்ளார் போயிட்டு நமக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கான ஆன்சரை நான் சொல்றபடியே தான் நீங்க எழுதியிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த விஷயங்களை கேதர் பண்ணி நீங்க வேற மாதிரி கூட நீங்க ஆன்சர் பண்ணி இருக்கலாம். அதுக்கான ஆன்சர்ன்றது கரெக்டா இருந்தது அப்படின்னா உங்களுக்கான மார்க் உண்டு. ஓகே, ஸ்கின் சீரம் வந்து ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்தணும். அதாவது ஆயில் ஸ்கின்னு, ட்ரை ஸ்கின்னு, நார்மல் ஸ்கின்னு, சென்சிட்டிவ் ஸ்கின்னு, காம்பினேஷன் ஸ்கின்னு இருக்கு. இந்த ஸ்கின்னை ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி சீரத்தை உபயோகப்படுத்தணும். அதே சமயம் டார்க் ஸ்கின் இருக்கும், ஃபேர் ஸ்கின் இருக்கும், மெலனின் அதிகமாக இருந்து மங்கு வரக்கூடிய ஸ்கின் இருக்கும், அவங்களுக்கும் அந்த ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரியான சீரத்தை உபயோகப்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த விளக்கத்தை. நீங்கள் உங்களுக்கு தெரியற மாதிரி நீங்கள் விளக்கப்படுத்தியிருக்கலாம். கல்வானிக் மிஷின் பிளஸ் அண்ட் மைனஸ் எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது, இது ரெண்டாவது கேள்வி. கல்வானிக் மிஷின்ல இது வந்து 5 மார்க் க்வெஸ்சன்றதுனால ஒரு 5 லைன்ஸ் அது நீங்க எழுதியிருக்கணும். கல்வானிக் மிஷின்ல பிளஸ் பாயிண்ட் அப்படின்றது மசாஜஸ்க்காகவும், மைனஸ் அப்படின்றது கிளான்ஸ் ஜெல்லு இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்கையும் டெக்ஸ்டல்ஸையும் ரிமூவ் பண்றதுக்கு உபயோகப்படுத்தக்கூடியது. மைனஸ்ன்றது ஸ்கின்ல இருந்து மைனஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பிளஸ்ன்றது நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நான் கல்வானிக் ட்ரீட்மெண்ட்டோடைய கிளாஸ்ல நான் கொடுத்துருப்பேன். அந்த கிளாஸை முழுசா பார்த்தவங்களுக்கு இதுக்கான விடை கரெக்டாக எழுதியிருப்பாங்க. ஸ்கின் ஸ்க்ரப் போடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன? நம்ம ஸ்கின்னுக்கு ஸ்க்ரப் உபயோகப்படுத்துவதால நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா, ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெத் செல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு புதிய செல்களை உருவாக்கக்கூடிய தன்மையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் பாலிஷ் செய்யப்படுது. ஸ்கின் ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய குழிகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஈவன் படுத்துறதுக்கு ஸ்க்ரப் உதவுது. பிளாக் மார்க்கையுமே ரிமூவ் பண்ணும். அடுத்தது நான்காவது க்வெஸ்சன், தளர்ந்த சருமத்தை இறுக செய்ய என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன். தளர்ந்த சருமத்தை இறுக செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கின்னுக்கு தேவையானது பேக். இந்த பேக் தான் உங்களுடைய சருமத்தை இறுக செய்யும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். பேக் போடுவதால் ஸ்கின் சருமம் வந்து இறுக செய்யும். அதே சமயம் ஸ்கின் டைட்டனிங் ஃபேஷியல் பண்ணலாம், ஸ்கின் டைட்டனிங் பேக் போடலாம், ஸ்கின் டைட்டனிங் மாஸ்க் போடலாம். இது எல்லாமே ஸ்கின்னை என்ன பண்ணுது, தளர்ந்த சருமத்தை இறுக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுனீங்கன்னா போதும், நான் சொன்னதே தான் எழுதியிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஆனால் விடை என்னவோ அந்த கேள்விக்கான விடையாக இருக்கணும். ஹேர் கட்டுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் 5 எழுதுங்க. ரொம்ப ஈஸி இல்லை. ஹேர் கட் சீசர், கஸ்டமர் எப்ரோம், நமக்கான எப்ரோம், அப்புறம் ஸ்ப்ரே பாட்டில்ஸ், ஸ்ப்ரே வேணும் இல்லையா, ஸ்ப்ரே தேவை, அப்புறம் கோம்ப் தேவை, சிசர் தேவை. சிசர் சொல்லிட்டேன்னா இதுக்கான ஆன்சர் நீங்கள் ஈஸியாக கொடுத்துருப்பீங்க. 5. ஃபேஷியல் அறையில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபேஷியல் அறையில் என்னென்ன விதிமுறைகள் என்னென்னு சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும், ஃபேஷியல் அறை ரொம்ப அமைதியாக இருக்கணும், மெல்லிய இசையோடு இருக்கணும், மெல்லிய வெளிச்சம் இருக்கணும். இது மூணும் இருந்ததுன்னா அவங்க ரொம்ப நல்லா ரிலாக்ஸாக இருப்பாங்க. அதே சமயம் ஃபேஷியல் அறையில் இருக்கக்கூடிய டவல்ஸ், பவுல்ஸ், ப்ரஷ் இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். 7வது, ப்ளீச் செய்வதனால் ஏற்படும் நன்மை தீமைகள். ப்ளீச் செய்வதனால் என்ன நன்மைகள்னா, ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும், ஸ்கின்னுக்கு தேவையான கலர்ஸ் அதாவது நம்ம ஒரிஜினல் கலரை நம்ம ஃபேஸில் எடுத்து கொடுப்போம். இதெல்லாம் நம்ம ப்ளீச்சோடைய நன்மைகள். நம்மளோட ஒரிஜினல் கலரை தூக்கி கொடுக்குறதும், ஸ்கின்னை வந்து பிரைட் ஆக்குறதும், நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்குகள், 3 லேயரில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிறதும் நன்மைகள். தீமைகள் என்னென்னா, ப்ளீச் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் ஒவ்வாமை அதாவது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணவே கூடாது. யூஸ் பண்ண என்ன ஆகுனா உங்களுக்கு அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஒத்துக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவ் ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஆயில் ஸ்கின்னு உள்ளவங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா உபயோகப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் நன்மை தீமைகள்.
சரும அடுக்குகள் எத்தனை படம் வரைய அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரும அடுக்குகள் வந்து 3, அதனுடைய படத்தோட வரைஞ்சு நீங்க ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்க அடுத்த டைம் எழுத வேண்டியவங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 9 வந்து டோனரின் நன்மைகள் என்ன, அதன் மறுபெயர் என்னன்னு கேட்காங்க. டோனருடைய நன்மைகள் பத்தி நம்ம ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கோம், அந்த வீடியோஸ் பாருங்க, பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். டோனருடைய நன்மைகள் வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயில்ஸ் ரிமூவ் பண்ணும், பாக்டீரியாஸ் ரிமூவ் பண்ணும், ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா கிருமிகள்லாம், அதாவது பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்னதான் கிளீன் பண்ணாலும் அங்கங்க நம்மளோட கிருமிகள் நம்ம ஸ்கின்ல இருக்கும். அந்த டோனர் அப்ளை பண்றதுனால அதுல இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லைங்களா, ஆல்கஹால் அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய கிருமிகளை எடுத்துரும். இது ஒரு கிருமி நாசினி. அதன் மறுபெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டோனருடைய மறுபெயர் ஸ்கின் டானிக். இந்த கொஸ்டின் ஏற்கனவே வந்துருச்சு, அதையும் நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். மெனிக்கூருடைய செய்முறை விளக்குக, அதை நீங்க முழுசா விளக்குங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப லாங்க போகும். மெனிக்கூர் பெடிக்கூர்லாம் செய்முறை விளக்குகள் அப்படின்லாம் வரும். அப்புறம் 10 மார்க் கொஸ்டின்ல எவை எனும் 3 வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு இருக்காங்க. என்னென்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். வேக்ஸ் எத்தனை படும், அவையாவை இதில் எந்த வகையான வேக்ஸை சலூனில் உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னா, வேக்ஸ் எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும், அவை யாவைனா கூல் வேக்ஸ், ஹாட் வேக்ஸ். அதில் எந்த வகையான வேக்ஸை சலூனில் உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹாட் வேக்ஸ் தான் சலூனில் உபயோகப்படுத்தும். ஹாட் வேக்ஸில் தான் நம்ம விதவிதமான வேக்ஸ் நேம்ஸ் வரும், ஆலிவேரா, கத்தா, இது சாக்லேட் வேக்ஸு, ஹனி வேக்ஸ் இப்படிலாம் வரும். அந்த நேம்லாம் நீங்கள் எழுதக்கூடாது, ஹாட் வேக்ஸ்ன்றது தான் நீங்கள் எழுதியிருக்கணும். ஹேர்ஸ்பா எதற்காக செய்யப்படுகிறது, விவரி. ஹேர்ஸ்பா எதுக்காக செய்கிறோம் நம்ம, ஹேர்ஸ்பா வந்து நம்ம ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா நம்ம செய்யலாம், ரிலாக்ஸேஷனுக்காக செய்யலாம். ஹேர் வந்து ஒளிவிழந்து இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதாவது ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா வெடிப்பு வந்திருக்கு. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரே விஷயமா பெரிய ஒரு பேராகிராஃபாக நீங்கள் கொடுத்து ஹேர்ஸ்பா இதற்காகலாம் செய்யப்படுது அப்படின்றத நீங்கள் விளக்கணும், சரிங்களா. அப்புறம் பிரைடல் மேக்கப் செய்ய தேவையான பொருட்கள் 20 எழுதுக. பிரைடல் மேக்கப் என்னெல்லாம் தேவைப்படும் 20 எழுதி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன கண்ணை மூடிட்டு நீங்கள் எழுதிடலாம். என்னென்ன எழுதுவீங்க, மாய்ஸ்சரைசர், அதாவது சிடிஎம் ஃபுல்லாக எழுதலாம், கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசர் கொடுத்துடலாம். அப்புறம் கன்சிலர், கலர் கரெக்டர், ஃபவுண்டேஷன், ப்ரைமர், காப்பர் பவுடர், லூஸ் பவுடர், அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் பவுடர், அப்புறம் ஐலாஷ், லென்ஸு, ஐலைனர், மஸ்காரா, லிப்ஸ்டிக், லிப் லைனர், லிப் ப்ரைமர், ஐ ப்ரைமர், ஸ்டிக்கர், இந்த மாதிரி லிஸ்ட்டை போட்டுகிட்டே போகலாம், 20 பொருள் வந்துடும் உங்களுக்கு. கல்வானிக் மற்றும் ஹை ஃப்ரீக்வன்சி எந்த வகையான சருமத்திற்கு ஏற்றது, தனித்தனியாக விவரி. கல்வானிக் எந்த சருமத்திற்கு ஏற்றது, ஹை ஃப்ரீக்வன்சி எந்த சருமத்திற்கு ஏற்றது, இதை விவரிக்க சொல்லியிருக்காங்க. கல்வானிக் வந்து ஸ்கின்ல மெலனின் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கும், மங்கு உள்ளவங்களுக்கும், பிளாக் ஸ்கின்னு, அதாவது டஸ்கி ஸ்கின்னு சொல்கிறீங்கல்ல, அதாவது டான் ரிமூவல் ஃபேஷியல்லாம் பண்ணுறதுக்கு கல்வானிக் ஃபேஷியல் உபயோகப்படுத்தலாம். ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் எதுக்காகனா, ஸ்கின் ரெட்டிஷாக இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, பிம்பிள்ஸ் பெருசு பெருசாக இருக்குது, ரெட்டிஷாக இருக்கிற பிம்பிள்ஸ்லாம் இருக்குது, அதாவது சாய் பல்லவிக்கெல்லாம் இருக்கும் பாருங்க பிம்பிள்ஸ் ஃபேஸில், அந்த மாதிரியான ஸ்கின்னுக்கு எல்லாமே நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நான் வந்து ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். நீங்கள் உட்காந்து லாங்காக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா 10 மார்க், 10 மார்க்குக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 2 பேராகிராஃப் அது எழுதியிருந்தால் தான் உங்களுக்கான மார்க் கிடைக்கும். உங்களுடைய ஸ்டைலில், உங்களுடைய விதவிதமான வார்த்தைகளை கோர்வையாக கொண்டு வந்து அழகாக எழுதலாம், அவ்வளோதான். ஓகேவா, ஓகே டியஸ். உங்களுக்கு இது வந்து என்ன கொஸ்டின்னா, 1 இயர்க்கான டிப்ளமோ கொஸ்டின். இதை தான் நீங்கள் 2 மார்க் கொஸ்டின் ஒரு பார்ட்டாகவும், 5 மார்க் 10 மார்க் கொஸ்டின் ஒரு பார்ட்டாகவும் பார்த்துருக்கீங்க. 2 வீடியோவும் தவறாமல் பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா. எக்ஸாம் இதில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, வந்து ஃப்ரீ கிளாஸ் முடித்தவங்க எக்ஸாம் எழுதலாமான்னு. இங்கே ஆன்லைனில் எழுதுறவங்க எல்லாருமே ஃப்ரீ கோர்ஸில் முடித்தவங்க தான் எழுதுறாங்க, ரெகுலர் ஸ்டூடெண்ட்டு தான் ரெகுலரில் எழுதுறாங்க. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, ரெகுலர் கிளாஸ் வந்தால் 1 இயர் கோர்ஸ்க்கான ஃபீஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000. இந்த 50,000 உடைய ஒரு ஒர்த்த தான் நாங்கள் ஃப்ரீ கோர்ஸில் முழுக்க முழுக்க எல்லா கிளாஸையுமே ஃப்ரீயாக நாங்கள் உங்களுக்கு யூடியூப்பில் கொடுத்துட்டோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு நீங்கள் ரெக்கார்ட்ஸையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிப்ளமோ எக்ஸாம் எழுதலாம். அடுத்த டிப்ளமோ எக்ஸாம் எப்போ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நவம்பர் மாதம் அடுத்த டிப்ளமோ எக்ஸாம் இருக்குது. நான் இவங்கெல்லாம் சீனியர்ஸ், நீங்கள் ஜூனியர்ஸ் ஆகிடுங்க. அப்போ அடுத்த டிப்ளமோ எக்ஸாமுக்கு தயாராக இருங்க. எழுத விருப்பம் உள்ளவங்க நவம்பர் மாதம் உங்களுக்கு டேட் அறிவிக்கும் குரூப்பில், அப்போ நீங்கள் உங்கள் பதிவு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தனிப்பட்ட முறையில் எந்த வாட்ஸ்அப் மெசேஜுக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியலை அப்படின்றத உங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு, ஆன்லைன் கிளாஸ், ரெகுலர் கிளாஸ், அது ஃப்ரீ கேம்ப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கனால வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு தனிப்பட்ட மெசேஜை எனக்கு அதிகமாக கொடுக்காதீங்க. ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறவங்களை மட்டும் நாங்கள் பார்த்து பார்த்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கும் ஆஃபீஸ் நம்பரும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கோம். அந்த ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் உங்கள் நேமும் டிஸ்ட்ரிக்ட் நேமும் டைப் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா போதும், கால் பண்ணாதீங்க. டிஎஸ்
டைப் பண்ணி அனுப்பிட்டு ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்துருங்க, நான் இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸ்க்காக அப்படின்னு. வாய்ஸ் நோட் கொடுக்க தெரியாதவங்க டைப்பிங் மெசேஜ் கொடுத்துருங்க, கண்டிப்பாக உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ 10 டேஸ் லீவ் கேட்டிருக்கோம். ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு மேலே தான் நாங்கள் இந்த ஃப்ரீ கிளாஸ்க்கு அட்மிஷன் எடுக்கிறோம். இதுக்கு நடுவில் நீங்கள் யாரும் மெசேஜ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஏன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி எங்களால் ரிப்ளை பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும், உங்களுக்கும் அது கஷ்டம், நான் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்ட்டு நீங்கள் என்ன தவறாக எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துடும். அதனால் வேண்டாம், ஓகேங்களா? ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் மெசேஜ் பண்ணி நியூ ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். எஸ்